ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மல் கிரியேஷன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அனிமேஷன்ஸ் வீடியோலாம் வந்து அனிமேஷன் வீடியோ மாதிரி ரெடி பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்லா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நேரில் பார்க்கும்போது சொல்கிறீங்க. ஸோ வந்து நல்லா இருந்ததுன்னா தயவு செஞ்சு இனிமேல் வந்து போடுற வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, மூவி ரிவ்யூ. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம ஒரு மூவி ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கும் ஒரு மூவி ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி என்னென்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெந்து தனிந்தது காடு. இது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசன் சார். டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வாஸ்தே மேனன். ஓகேவா, இவங்க தான் வந்து இந்த ஜிவிஎம் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, எஸ்டிஆர் வந்து நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட் மூவி ரிவ்யூ, யானை ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிக்க சொல்லி, அதான் நெக்ஸ்ட் வீடியோ மூவி ரிவ்யூ போடும்போது கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணி சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொன்னாங்க என்கிட்ட. அதான் சொல்கிறேனே, எல்லாம் வந்து கமெண்ட்டில் தான் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, நேரில் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. இனிமேல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வந்து சொல்கிறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், என்ன ஒரு சஜஷனாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன். டிஸ்க்ளைமர் என்னென்னா, படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் படத்துக்கு நீங்கள் கிளம்பி போங்க. ஆக்சுவலாக வந்து ஏன் அதை சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. என்ன அந்த குட்டி ஸ்டோரினா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணால், இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகிடுச்சு, அதாவது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தான் 5 AM ஷோ நம்ம ரோஹிணி தியேட்டரில். என்ன பண்ணால், காலையில் வந்து படத்துக்கு கிளம்பி போயிட்டான். போயிட்டு 8 மணிக்கெலாம் எனக்கு கால் பண்ணிட்டான், படம் முடிஞ்சிடும், மச்சான் படம் வேறு லெவலு, செம்மையாக இருக்குது வேறு லெவலு, அதாவது எஸ்டிஆர் ஆக்டிங் வேறு லெவல், எல்லாம் அப்படி இப்படி ஏகப்பட்ட கதைலாம் சொன்னான், பயங்கரமாக சொன்னான். எஸ்டிஆர் இது வரைக்கும் சிம்பு நடித்த படத்துலையும் இதை ஒரு பயங்கரமான படம் அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னான். ஓகே, அவன் சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, எஸ்டிஆரோட ஆக்டிங் மற்ற எல்லா படத்தை கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் அவர் நடித்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிக்கக்கூடியவர் தான், நம்ம வந்து அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா இந்த படத்தில் வந்து டூ த பெஸ்ட், அவரோட பெஸ்ட்டுனாவோ அதை கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர அவன் சொன்ன எந்த பாயிண்ட்டும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேபி அவன் சொன்ன அந்த ஹைப்புனால நான் எக்ஸ்பெக்டேஷனோடு அந்த படத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா அந்த படத்துக்குள்ளே போயிட்டு போய் உட்காந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆன நிலம மாதிரி தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஓகே, இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே இப்போ 2 மினிட்ஸ்க்குள்ளே நான் இன்ட்ரடக்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ படத்துக்குள்ளே போகிறோம். படத்துக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாகு, சரியான லாகு. அதாவது படத்தில் வந்து லேக் வந்து பார்த்துருக்கேன், லேகே படமாக வந்து இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். ஏன்டா இவ்வளோ முக்கையாக சொல்கிற அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை வந்து படம் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சிம்புவோட லாஸ்ட் படம் மாநாடு, மாநாடு படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம காண்டாகும், என்னடா இது இப்படி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காண்டாகும். ஏன்னா மாநாடு படம் ஸ்டோரி வைஸும் ஓகே, ஆக்டிங் வைஸும் ஸ்டோரி ஓகே, வேறு லெவலில் இருக்கும். இந்த தேவையெல்லாம் பஞ்ச் டைலாக்ஸ் அது இதெல்லாம் இல்லாமல் படம் செம்மையாக இருக்கும் மாநாடு. அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே படம் இப்படி இருக்குது, அடுத்து வந்து நம்ம இப்படி தான் எதிர்பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னா அடுத்து வந்து இப்படி போனோம் மேலே போனோம் எதிர்பார்ப்போம். பட் கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அது வந்து எஸ்டிஆரோட ஆக்டிங்னால சொல்ல முடியாது, இந்த ஸ்டோரினாலன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரோட ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் வந்து எல்லா வந்து கேங்ஸ்டர் ஸ்டோரினாலே வந்து தமிழ் சினிமாவும் சரி ஆல் ஓவர் த சினிமாவும் சரி கேங்ஸ்டர் மூவினா இதுதான் ஒரு கான்செப்ட், சேம் ஒரு 4-5 கான்செப்ட் வச்சு அதை வச்சு ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோதான் வைக்க முடியும். கேங்ஸ்டர் ஸ்டோரினா இதுதான் பண்ண முடியும், ஒருத்தர் இதுவாக இருப்பார் அவரை போட்டு இன்னொருத்தர் வருவார், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் எதுக்கு இவ்வளோ லேக் அப்படி பண்ணாருந்தான் வந்து
ஜிவிஎம் ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு இன்னொருக்கும் தெரியல. கதைப்படி என்னன்னா, சிம்பு வந்து ஒரு ஒரு அந்த திருச்செந்தூர் அந்த சைடு அந்த திருநெல்வேலி அந்த சைடில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து அவர் இருக்கிறார். அந்த கிராமத்தில் வந்து அவர் இருக்கும் போது வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிடையாது, ராதிகா சரத்குமார் அவங்க வந்து சிம்புவோட அம்மா. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவர் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காரு, பட் அவருக்கு வேலை எதுவும் கிடைக்கல. ஸோ வந்து காட்டுகளில் அதாவது அந்த அந்த சீம கருவேல மரங்கள்லாம் வெட்டி அதை வச்சு அந்த இதை வச்சு அந்த மரத்தெல்லாம் வந்து அந்த விறகை வச்சு அந்த மாதிரி வந்து அவங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களால இது பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ராதிகா சரத்குமார் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வந்து அந்த ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப்பு கேட்க போகிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க அவர், அவர்கிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து எதனா பண்ணி இது பண்ணுங்க. அந்த ஹெல்ப் ஏன் கேட்க போகிறாங்கன்னா, படம் ஓப்பனிங்கில் வந்து சிம்பு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாட்டிப்பார் அந்த காட்டுக்குள்ளே. ஸோ வந்து அதுலேருந்து தப்பிச்சு வரும்போது அவர் உடம்புலாம் முள்ளுலாம் குத்தி ரொம்ப அந்த இதில் சொல்கிற மாதிரி வல்லவன் படத்தை சொல்கிற உடம்புலாம் முள்ளாக குத்தி 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 ஒரே ரத்த ரத்த ரத்தம் அந்த மாதிரி வந்துருப்பார் அவர் வீட்டுக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகி அவர்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து நீங்கள் வந்து பாம்பேயில் இருக்கீங்களே வேலை செஞ்சுட்டு இருப்பார், அவர் அங்கே வீடு கட்டுருவே இந்த ஊரில் வீடு சொந்த ஊரில் வீடு கட்டியிருப்பார், அந்த வீடு கிரக பேசுறதுக்கு பாம்பேலேருந்து வந்திருப்பார். ஸோ அவங்க அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து என் பையனை உங்கள் கூட நீங்கள் வேலையை கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஃபஸ்ட்டு மாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் சரி அவன் இவர் சிம்புவோட சட்டையெல்லாம் வந்து கழட்டி காமிப்பாங்க, பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னோன்னா சரி அவருக்கும் சரி இதாகி சரி ஓகே என்ன பண்ணுவார், நீங்கள் போயிட்டு உங்கள் பையனோட வந்து அந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லேயே சிம்பு வந்து வச்சுக்கிட்டு சிம்பு கையில் காசு கொடுத்து நீங்கள் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நாளைக்கு காலையில் நம்ம பாம்பே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி அவரும் சிம்புவும் போய் புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இது கிளம்பி போகிறதுக்கு வந்து ரெடியாகவார். பாம்பே கிளம்பி போகிறதுக்கு வீட்டில் நைட்டு தூங்கும் போது என்னாகும், இவர் வந்து இந்த சேத்துவரன்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் சொந்தக்காரர், அவர் வந்து என்ன பண்ணுவார், ஃபோனில் வந்து யாருக்கிட்டேயே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு வந்து வீடு கட்ட தான் வந்தேன், நான் இந்த தப்பு பண்ணல என்னை மன்னிச்சிருங்க அப்படி இன்னமும் சொல்லுவார். சொல்லிட்டு என்னாகவும் சிம்பு கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஒன்று கையில் கொடுத்துட்டு இந்த லெட்டரை நாளைக்கு காலைல போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார். ஸோ நம்மளுக்கு அப்பயும் தெரிஞ்சிடும் அடுத்து அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நினச்ச மாதிரியே கெஸ் பண்ண மாதிரியே அடுத்து அவர் காலைல அடுத்த நாள் காலைல அவர் இறந்துடுவார். ஸோ இறந்ததுக்கப்புறம் என்னாகும், சிம்பு வந்து என்ன பண்ணுவார், சிம்புவோட அம்மா இவங்க ராதிகா மேடம் வருவாங்க, வந்துட்டு இந்த மாதிரி என்னப்பா இப்படி ஆச்சுன்னா சிம்பு என்ன பண்ணுவார். ஸோ அப்போ இறக்கும் போது ஒரு சீன் வரும், என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ள தூக்கு மாட்டி இறந்துருவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிலேருந்து கதவு தட்டுவாங்க, அவர் பொண்ணு அவங்க ஒய்ஃப்லாம் வந்து கதவு தட்டுவாங்க. சிம்பு என்ன பண்ணுவார், விண்டோ வழியாக ஏறி உள்ளே போயிடுவார், அந்த ரூம்குள்ளே போயிடுவார். போனதும் பார்த்தீங்கன்னா சூட் கேஸில் வந்து கன் இருக்கும், கன்னு நிறைய பணம்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார், சிம்பு அந்த கன்னை பார்த்து அந்த ஒரு ஷாட் வச்சு அதுபடி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு இந்த மாதிரி அவர் வந்து போகிறன்றவர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சிம்பு வந்து அந்த கன் எடுத்து தான் இருப்பார், ஏன்னா அவர் பார்க்காம விட்டுருந்தா அவர் அங்கே அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், பட் அவர் அதை பார்ப்பாரு கிட்ட போயிட்டு அதை இது பண்ணும் போதே. ஸோ நம்ம கெஸ் பண்ணிடலாம் அவர் அந்த கன்னை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சிம்பு என்ன பண்ணுவார், கிளம்பி வந்து இதுக்கு போவார், எங்கே பாம்பே கிளம்பி போவார். ஸோ இதுதான் வந்து கதை வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே தான் கதை ஸ்டார்ட் ஆகலை, கதை அங்கேயும் லேக்காக தான் போவோம். நம்ம என்ன நினைப்போம், அப்போ சாங் அந்த இந்த சாங் மறக்குமா நெஞ்சம் சரியான சாங்கு, இது வரைக்கும் அந்த சாங் ரிலீஸ் ஆகி டில் த டேட் இன்னைக்கு வரைக்கும் நான் அது ஒரு மிகைப்படுத்தி கூறவில்லை, இருந்தால் ஒரு இருந்தாலும் ஒரு 1000 times மேலே நான் அந்த சாங்ஸை வந்து நான் கேட்டேன். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அந்த சாங்கை வந்து நான் கேட்டேன், 1000 times மேலே இருக்கும் அந்த சாங்கை வந்து நான் கேட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த சாங் ரொம்ப வந்து ஒரு கிரேஸாக இருக்குது. அந்த சாங் ஒரு ஒரு பர்சனலாக ரிலேட் ஆன மாதிரி ஒரு 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 வந்து ஒரு ப ஒரு 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 நார்மல் ஒரு பர்சன் அவனோட லைஃப்பை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஸோ அது வந்து இப்போ ஜிவிஎம்மே வந்து இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார், என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கதையில் ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். எல்லாம் ஓகே, அதோட ஒரே ஒரு அது அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு என்னோட ஒரு கமெண்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன ஓகேவா. ஸோ இப்போ வந்து இவர் வந்து சிம்பு வந்து அந்த மறக்குமா நெஞ்சம் அந்த சாங்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு வைபோடு கிளம்பி பாம்பேக்கு போவார். போனால் அங்கே ஒரு பரோட்டா கடை இருக்கும், அந்த பரோட்டா கடையில் வேலைக்கு செய்வார். அந்த பரோட்டா கடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது பரோட்டா கடை கிடையாது, அந்த பாம்பேயில் வந்து ரெண்டு கேங்க் இருக்காங்க. ஒன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாச்சி ஒரு கேங்கு, அண்ணாச்சி கேங் மீன்ஸ் அவர் அந்த ஹெட்டு பேர் அந்த கேங்கோட ஹெட்டு பேர் கர்ஜின்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வந்து செகண்ட் கேங்க் வந்து குட்டி பாய்,
குட்டி பாயின்னு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ஜின்றவர் தமிழ் கூட்டங்கள், தமிழ் ஆளுங்களோட கூட்டங்கள் வந்து பாம்பேயில் வந்து அவரோட கூட்டத்தில் அவங்களோட கூட்டத்தில் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த குட்டிபாயோட கேங்கில் வந்து கேரளா அந்த கேரளா மலையாளிஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய வந்து கேங் வார் வந்து அந்த பாம்பேயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம காலா இந்த மாதிரி சில இப்போ நிறைய படங்கள் பார்த்துருப்போம், லேண்டு தான் அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது, அங்கே ஒரு பேசக்கூடிய பொருளாக இருக்குது, ப்ராப்ளமேட்டிக் பொருளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த அதாவது ட்ரக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில கேங் வார் எப்படி நடக்கும், சில கேங் வார் வந்து ட்ரக்ஸ்னால நடக்கும், சில கேங் வார் ஹியூமன் டிராஃபிக் அந்த மாதிரி நடக்கும், இந்த கேங் வார் வந்து லேண்டுக்காக நடக்குது, ரியல் எஸ்டேட் சிவில் கேஸ்னால நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இவங்க வந்து கிளம்பி போகிறாரு, இவர் சிம்பு அங்கே போயிட்டு அந்த கர்ஜியோட கேங்கில் வந்து கேங்லன்னு சேரல அவர் போய் ஹோட்டலில் சேருவார், ஹோட்டலில் சேர்ந்து ஹோட்டலில் வேலையெல்லாம் செய்வார். அதாவது வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு எப்போ எப்படி தோணுனா சரி என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இந்த வடிவில் அந்த இதை சொல்லும்போது கமான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். என்னதான் நடக்குது இப்போ படம் வந்து எதனா ஒன்று சொல்ல வரீங்களா, எதனா இது பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆகும், படம் பொறுமையாக மூவ் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஃபஸ்ட்டு இவர் பரோட்டா போடுவார், அப்புறம் வந்து சிம்பு வந்து குழம்பு செய்வார், அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா ரொம்ப ஸ்லோவாக போவோம். படம் ஹோட்டலில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும் போது என்ன ஆகும்னா ஹோட்டலில் வந்து அந்த குட்டிபாய் கேங்க் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் அவுட்டு ஷூட் அவுட் நடக்கும். ஸோ அந்த ஷூட் அவுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க கேங்கிலேருந்து இங்கே சிம்பு கேங்கிலேருந்து ரெண்டு பேரை வந்து அந்த ஹோட்டல்லேருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு போய் சண்டை நடக்கும், சண்டையில் வந்து அந்த ரெண்டு பேர் இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து சிம்புக்கு வந்து ரொம்ப பயமாயிடும், என்னடா நம்மளே வேறு வழி இல்லாமல் தான் ஊர்லேருந்து இங்கே வந்தோம், இங்கே வந்தால் அதை விட பெரிய பிரச்சனையாக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், திரும்ப ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்போ தான் வந்து அவர் ஊருக்கு பாம்பேக்கு வரும்போது அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைப்பார், கேரளா ஃப்ரெண்டு. ஓகேவா, அவர் வந்து படத்தில் வந்து லாஸ்ட்டாக தான் அவர்னால ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். ஸோ அந்த கேரளாலேருந்து வந்திருப்பார் அவர் வந்து இப்போ, அதான் ரெண்டு பேரும் அப்போ தான் பாம்பேக்கு வந்து ரீச் ஆவாங்க. ரீச் ஆகும்போது என்ன ஆகும், ரெண்டு பேருக்கும் தமிழ் அதாவது அந்த ஊர் லாங்குவேஜ் தெரியாது, இந்தியோ மராத்தியோ தெரியாது. ஸோ ரெண்டு பேருக்கும் காமனான லாங்குவேஜ் தமிழ். ஸோ அதனால் அந்த ரெண்டு பேர் வந்து அங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அந்த கேங்க் வந்து அந்த மலையாள கேங்க் அதாவது அந்த குட்டிபாயோட கேங்க் வந்து இவங்களை கூப்பிட்டு போயிடும், யார் வந்து அந்த கேரளா ஃப்ரெண்டு இருக்கார்ல சிம்புக்கு அவரை கூப்பிட்டு போயிடும். அதே மாதிரி சிம்பு வந்து சிம்புவை கூப்பிட்டு போய் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தான் வந்து அந்த அட்ரஸ் வச்சு தான் அந்த லெட்டர் வச்சு தான் கொண்டு இதுக்கு போகிறார் பாம்பேக்கு, அந்த இறந்து போனவர் எழுதின லெட்டர் வச்சு தான். ஸோ அதனால் என்ன ஆகும், கிளம்பி வந்து இவங்க வந்து போயிடுவாங்க, எங்கே இவர் வந்து இவராக தான் போய் அந்த எசக்கி பரோட்டா கடன் இருக்கும் அங்கே போய் சேர்ந்துருவார் சிம்பு. ஸோ இப்போ என்ன ஆகும், சிம்பு கேங்கில் வந்து ரெண்டு பேர் இறந்துடுறாங்க. சிம்பு கேங் மீன்ஸ் அந்த ஹோட்டல் அந்த எஸ்கே ஹோட்டல் கேங்கில் வந்து ரெண்டு பேர் அந்த கர்ஜியோட கேங்கில் வந்து ரெண்டு பேர் இறந்துடுறாங்க தமிழாளன் கேங்கில். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், சிம்பு வந்து பயந்து என்ன பண்ணுவார், அந்த கேரளா ஆள் இருக்கார்ல அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேர் கிளம்பிடலாம், ரெண்டு பேர் வந்து ரொம்ப அப்பாவையாக இருப்பாங்க, நம்ம வேற எங்கேயா போயிடலாம், ஊருக்கும் போவேனா வேற எங்கேயா போயிடலாம், இங்கே வந்து ஒரே கொலை அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ண மாதிரியே அவர் அந்த கேரளா ஆள் வந்து ட்ரெயினில் போய் ஏறிடுவார். அந்த நேரத்தில் தான் என்ன ஆகும், சிம்புக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரளா கேங் வந்து இந்த இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே ஏறிடுவாங்க, அதான் வந்து இவங்களை சாவடிக்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஷூட் அவுட்லாம் நடக்கும். ஷூட் அவுட் நடக்கும் போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து அந்த ஊரில் வந்து அந்த ஒருத்தர் இறந்தவர்கிட்ட வந்து கன்னை எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த கன்னை வந்து இவர் எடுத்து எல்லோரையும் சுட்டுருவார். அங்கே தான் இன்டர்வலுக்குலாம் முன்னாடியே நடுவில் ஒரு சில சீன் தான் வரும், அதெல்லாம் என்னென்னா ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். அந்த பாட்டு வந்து ஓகே, அந்த பாட்டு வந்து ஓகே, அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு இருக்குது, மற்றபடி இது கதைக்கு தேவையானதா அப்படின்ற பார்த்தீங்கன்னா அது எதுவும் கிடையாது. ஹீரோயின் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இப்போ தான் அந்த படத்தில் தான் அறிமுகமாயிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வரும், லவ் அது இதெல்லாம் வரும். ஸோ அதை வந்து இதில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெரிய இதுவாக போகும். ஸோ அதனால் ஹீரோயின் பாட் லவ் பார்ட்டும் இருக்குது. ஆனால் ஹீரோயின் பாட்டில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் வந்து தேவையில்லாமல் லிப்ஸிங்லாம் கொடுத்து, அந்த சாங் ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் லிப்ஸிங்லாம் கொடுத்து, அந்த மாதிரிலாம் கொடுத்து பேசி கீசி வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு சாங் வருது, அந்த சாங் இவங்க லிப்ஸிங்லாம் கொடுத்து ஒரே லொக்கேஷன்லேயே ஒரே இடத்துல நின்று ஒரு சாங் ஃபுல்லாக பாடி முடிக்கிறாங்க. அதுதான் அந்த இந்த ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சாங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடணும், சாங்ஸ் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு லெவலு, எல்லா சாங்குமே நல்லா இருக்குது, பட்
படத்துலேருந்து சாங்ஸை தூக்கிடணும். ஏன்னா 173 minutes படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி நேரம் வந்து சாங்ஸு பிஜிஎம்மு தேவையில்லாத சில சீன்ஸு அந்த மாதிரிலாம் போகுது. ஓகேவா? இப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுது, ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எல்லோரையும் அந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வந்து எல்லோரையும் சுற்றுவார். அதான் வந்து அதுதான் வந்து அதில் ட்விஸ்ட்டு. நீங்கள் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் ஆர்ப்பரித்து கத்தக்கூடிய இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீன் தான், அந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி தான் அவர் வந்து சுற்றுவார் எல்லோரையும் கண் எடுத்து. ஏன்னா வந்து அவர் அங்கே இருக்கவங்க உயிரும் காப்பாற்றிங்கன்னா அவர் உயிரும் காப்பாற்றணும். அதனால சிம்பு வந்து என்ன பண்ணுவார், இந்த கேரளா கேங்க எல்லோரும் சுற்றுவார். சுட்டதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், பார்ட்டு செகண்ட் இது ஆரம்பிக்கும், செகண்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகும், அந்த கர்ஜி ஆப்வியஸ்லி அந்த கர்ஜி அந்த டீமோட ஹெட், அந்த தமிழர்களோட ஹெட் வந்து இவர் வந்து சிம்புவை கூப்பிட்டு அவர் கூட வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்னென்னா கதை இதுதான். செகண்ட் ஹாஃபும் நான் சொல்லிட்டேன்னா அது நல்லா இருக்காது, ஃபஸ்ட் ஹாஃப் இதுதான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக்காக போவோம். அதனால் உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இதை கேட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும், சரி அடுத்த செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கு, நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஸோ வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சிம்பு வந்து இவர்கிட்ட ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறமா இவங்க இந்த கர்ஜி கேங்குக்கும் குட்டி பாய் கேங்குக்கும் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் வந்து கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறமா என்னாகும், இவரை அவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கர்ஜி கேங்கையும் இந்த குட்டி பாய் கேங்கையும் தனித்தனியாக சமாதானமாக போக சொல்லிடுவாங்க. அந்த டைமில் தான் குட்டிபாய் என்ன பண்ணுவார், நம்ம ஜாஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் கட்டிங் பிளேயர் வச்சு எல்லாருக்க காலையும் கட் பண்ணி விடுவார், அவர் தான் ஜாஃபர். இதெல்லாம் பண்ணியிருப்பார், வேற லெவல் செம்மையாக இருக்கும். ஜாஃபர் வந்து விக்ரம் படத்தில் பண்ணதை விட இந்த படத்தில் வெந்து தனிந்தது காடில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இப்போ என்ன ஆகுது, இப்போ இதுதான் வந்து கதை. இப்போ வந்து அந்த கர்ஜி வந்து சாகுறாரா, அப்புறம் குட்டிபாய் சாகுறாரா, அதுக்கப்புறமா வந்து சிம்பு வந்து கேங்ஸ்டர் ஆகுறாரா? ஏன்னா வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, நிறைய வந்து போஸ்டர்லாம் வந்திருக்கும். சிம்பு வந்து கேஜிஎஃப் மாதிரி பெரிய தாடிலாம் வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடைசியில் அவர் கேங்ஸ்டர் ஆகுறாரு, அவர் கேங்ஸ்டர் எப்படி ஆகுறாரு, அது இந்த ஜாஃபர்கிட்டருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு. அதே மாதிரி படத்தோட எண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஜாஃபரை பற்றி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. எல்லாரை பற்றியும் சொல்லுவாங்க, இவங்க இவர் இறந்துட்டாங்க அவங்க வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஜாஃபர் வந்து நடுவில் வந்து சண்டை இவருக்கும் சிம்புக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும், பட் ஆனால் நடுவில் போயிடுவார். அவர் ஒருவேளை போனதுக்கான ரீசன் மேபி அவர் பார்ட் டூவில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்ட் டூவும் இருக்குது இதில், இது வந்து பார்ட் ஒன்று தான். அதையும் நான் ரிவீல் பண்ணிடுறேன், இது வந்து வெந்து தனிந்தது காடு பார்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. மேபி பார்ட் டூ வர வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூவில் வந்து இவர் ஃபுல்லாகவே கௌதம் வந்து ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஆஃப் மாதிரி வேகமாக கொண்டு போனார்னா படம் வேற லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி திரும்பவும் பாட்டு லவ்வு அது இதுன்னு கொண்டு வந்தாருன்னா உள்ள படம் சத்தியமாக சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, பார்ட் டூவில் என்னென்ன படம்லாம் வந்து மொக்கையாச்சு, நிறைய படம் பார்ட் டூவில் வந்து மொக்கையாக தான் போச்சு, அந்த மாதிரி தான். அப்புறம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, பில்லா டூ படம் பார்த்துருக்கீங்களா, அஜித் படம், அஜித் குமார் அவர்கள் படம். ஸோ அதனால் பில்லா டூ படம் பார்த்தவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் போயிடும். சீரியஸாக சொல்கிறேன், அந்த படத்தில் என்ன நடக்குது, அஜித் குமார் வந்து பில்லா டூவோட கான்செப்ட் என்னென்னா, அதான் இந்த மாதிரி அவர் வந்து எப்படி பில்லா ஒன்ல ஆப்வியஸ்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க, பில்லா டூவில் அவர் எப்படி வந்து அந்த கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆனார் அப்படின்றதான் கதை. எனக்கு தெரிஞ்சு என்னோட மைண்ட் செட்டு என்னோட இதுபடி படத்தை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வரை பார்த்தீங்கன்னா, பில்லா டூவோட 70% ஆஃப் காப்பி தான் வந்து வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அதில் என்னென்ன நடக்குமோ அப்படியே டிட்டோ அதே மாதிரி இதில் நடக்கும். அதே மாதிரி அவர் கீழே சின்ன இடத்துல இருப்பார், கீழே இடத்துல இருப்பார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார், ஒரு அசைன்மெண்ட்டாக முடிப்பார், அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார். ஆனால் அதில் வந்து சோலோவாக வந்துடுவார். இதில் வந்து சிம்பு வந்து ஒரு அடியாளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார். அவர் மேலே வர்றதும் வந்து வரணும்னு வரமாட்டார், அதாவது வந்து இந்த மாதிரி வந்து இவர் போட்டு தள்ளிட்டா நம்ம அப்படின்ற மாதிரி வரணும்னு வரமாட்டார். ஒரு ஒரு சிச்சுவேஷன் படத்தில் வந்து வரும், அந்த சுச்சுவேஷனில் வந்து வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து அந்த இதுவாக வந்து கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆக வேண்டிய சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுவார். ஸோ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனும் இருக்குது, அதை வந்து நீங்கள் படத்தை பாருங்கள், அதையே நான் ரிவீல் பண்ணுறேன், நல்லா இருக்காது. ஸோ இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கும் சொல்லிட்டேன், செகண்ட் ஹாஃபும் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டேன். அதாவது சிம்பு இருப்பார், சிம்புக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் லவ் இருந்ததுனால செகண்ட் ஹாஃபில் ஆப்வியஸ்லி கல்யாணம் நடக்கும். ஸோ வந்து கல்யாணம் நடக்கும்,
அதுக்கப்புறமா வந்து வில்லன்லாம் கண்டிப்பாக வில்லன் இருந்தால் படத்தில் கண்டிப்பாக சாவதாக செய்வாங்க. அவங்க எப்படி சாவுறாங்க, எதனால் சாவுறாங்க அப்படின்றதுலாம் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் இதுவாக இருக்கும். ஸோ என்னோடய ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேட்டிங் வந்து இங்கே போட்டுடுறேன். இதுதான் வந்து என்னோடய ரேட்டிங், இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து இதுதான் என்னோடய ரேட்டிங். ஸோ வந்து இப்போ வந்து இதுதான் வந்து என்னோடய ரேட்டிங். இதோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருங்க நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கோம். எனக்கு என்னோடய இது படி, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் படி 3 ஸ்டார் தான். அந்த அளவுக்குலாம் கிடையாது படம். அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ சில ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சார் வேறு லெவல் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சத்தியமாக கேவலமாக இருக்கும். படம் சிம்பு படம், ஜிவிஎம் படம் அப்படின்னு போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து இதை சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங்கும் கொடுத்தாச்சு. ஓகே, உங்கள் எல்லோரையும் அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ வீடியோவோ இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிர்மல் கிரியேஷன்ஸ் நிர்மல். ஓகே, பாய்.